ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு ஈஸி டிப் சேனல் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 கிச்சன் டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டிப்ஸ்க்கு போகலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே காய்கறிகளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது பச்சை மிளகாய் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். அந்த பச்சை மிளகாய் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பச்சை மிளகாவை காம்போடு வைப்போம். ஸோ அந்த மாதிரி காம்போடு வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அது கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காம்பை எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் அதாவது டிஷ்யூ பேப்பர் இருக்கிறீங்களா, அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு மாதமானாலும் உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் கெட்டு போகாது, வாடவும் வாடாது. ஸோ காம்போடு வைக்கும்போது சீக்கிரமாக அழுகிடும். காம்பை எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அந்த பாக்ஸில், பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் என்னங்க 2 மாதம் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வடைக்கில் மாவு அரைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வடைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் அவல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வெள்ளை அவல் இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளை அவலை கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியும் வந்து இழுக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மூணாவது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சைப்பழம் பிழியணும்னா என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து தரையில் வச்சுட்டு அதை அப்படியே உருட்டணும், அழுத்தி தேய்க்கணும், அழுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பழைய ட்ரிக்குங்க, புதுசாக நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு எலுமிச்சைப்பழம் காஞ்சி போயிருந்தாலும் அதை வந்து ஜூஸ் எடுக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, கொஞ்சம் தண்ணியை வெது வெதுப்பாக சூடாகவே சூடு பண்ணிக்கோங்களேன், வெது வெதுப்பாகவும் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் சூடாக இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த எலுமிச்சைப்பழத்தை அந்த தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த சாறு எல்லாமே வந்துடும். நாலாவது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வாழைப்பழம்லாம் வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் நிறையவே இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப பழுத்திரமோ ரொம்ப அந்த ஒரு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா, ஒன்றுமே இல்லை, அலுமினியம் ஸ்பாயில் பேப்பர்னு சொல்லிட்டு கடையில் வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம சப்பாத்திலாம் வந்து ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அலுமினியம் ஸ்பாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்பாத்தி வாங்கின கடையில் இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த அலுமினியம் ஸ்பாயில் பேப்பரை அந்த வாழைப்பழைய காம்பில் மட்டும் சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாழைப்பழம் பழுக்க அது ஒரு வாரம் ஆனாலும் அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகாது, கருப்பாகிறது அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ அதை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி தண்ணியில் போடுவோம், ஆனாலும் அது வந்து கருத்துரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கத்திரிக்காய் போடுற தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உப்பு ஆட் பண்ண தண்ணியில் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கருக்கவே கருக்காது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் சொல் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல டிப்ஸுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல டிப்ஸ் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.